Hi viewers, welcome to Mom's Kitchen. இன்னைக்கு Mom's Kitchenல பனீர் பீஸ் புலாவ் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். பார்க்கலாமா? இந்த அளவுல நீங்க பனீர் பீஸ் புலாவ் பண்ணீங்கனா 3 பேர் சாப்பிடலாம். டோட்டல் குக்கிங் டைம் பாத்தீங்கன்னா 40 minutes ஆகும். பார்க்கலாமா? பனீர் பீஸ் புலாவ் செய்ய தேவையான பொருட்கள். பனீர் 200 கிராம் கியூப்ஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. பாஸ்மதி அரிசி 1/2 கப், பெரிய வெங்காயம் 2 மெல்லிசாக கட் பண்ணிக்கோங்க, தக்காளி 1 மெல்லிசாக கட் பண்ணிக்கோங்க, முந்திரி பருப்பு 15, நெய் 8 ஸ்பூன், பச்சை மிளகாய் 3, அதை நல்லா கீறி வச்சுக்கோங்க, புதினா இலைகள் கொஞ்சம், பிரிஞ்சி இலை 2, லவங்கம் 6, சோம்பு 1/2 ஸ்பூன், ஏலக்காய் 2, பட்டை 1, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க, பச்சை பட்டாணி 1/2 கப். முதல்ல வாணலி அடுப்பில் வச்சு அதில் 4 ஸ்பூன் நெய் ஊற்றுங்க. நெய் நல்லா காஞ்ச உடனே அதில் பனீர் கியூப்ஸை போட்டு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வருங்க. ஸ்டவ் சிம்மில் வச்சு வறுத்துட்ருங்க. ஆறு 7 நிமிஷத்தில் பன்னீர் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துடும். புரிஞ்சவுடனே அதை எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. அதே வாணலியில் இப்போது முந்திரியை போட்டு வருங்க. முந்திரி பருப்பு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தவுடனே அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது 1/2 கப் பாஸ்மதி அரிசியை நல்லா கழுவி 20 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. இப்போது ஒரு பெரிய பாத்திரத்தை ஸ்டவ்வில் வச்சு அதில் 5 ஸ்பூன் நெய்யை ஊற்றுங்க. நெய் நல்லா காஞ்ச உடனே பட்டை, லவங்கம், ஏலக்காய், 1/2 ஸ்பூன் சோம்பு, கீரையை பச்சை மிளகாய் அதெல்லாம் போட்டு சிம்மர் ஃப்ளேமில் வதக்குங்க. பிறகு அதில் 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதக்கியாச்சு. இப்போது நறுக்கிய வெங்காயத்தை அதில் போடுங்க. வெங்காயம் வதங்கும் போது அதில் 1/2 ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துச்சு. இப்போ அதில் நறுக்கிய தக்காளியை போட்டு வதக்குங்க. 6 நிமிஷத்தில் வெங்காயம் தக்காளி வதங்கியிருக்கும். இப்போ அதில் பச்சை பட்டாணி போட்டு வதக்குங்க. கொஞ்சம் புதினா இலைகளையும் அதோட சேர்த்துக்கோங்க. பட்டாணி ஓரளவு வதங்கின உடனே அதில் 3 கப் தண்ணி ஊற்றி கொதிக்க விடுங்க. நான் 1/2 கப் அரிசி போட்டிருக்கேன், அதனால் 3 கப் தண்ணியை அளந்து வச்சுருக்கேன். இப்போ அதில் ஊற்றுறேன். தண்ணியை நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ நீங்கள் உப்போட அளவை செக் பண்ணி உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் போட்டுக்கோங்க. பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ அதில் 20 நிமிஷம் ஊற வச்சிருக்க அரிசியை போடுறேன். தண்ணி நல்லா கொதிக்கிறதுனால அரிசி சீக்கிரம் வந்துடும்.
அரிசி இந்த மாதிரி பாதி வெந்து இருக்கும்போது, அதாவது தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி இருக்கும், அந்த ஸ்டேஜில் வறுத்து வச்சுருக்கிற பன்னீர், முந்திரி பருப்பு அதெல்லாம் மேலே போட்டு அப்படியே மூடியால் மூடி கொஞ்ச நேரம் வைங்க. ஸ்டவ் சிம்பிள் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், பாத்திரத்தை மூடி போட்டு மூடியாச்சு. ஒரு 9 நிமிஷம் சிம்மர் ஃப்ளேமில் அரிசியை வேக விடுங்க. 9 நிமிஷம் ஆயிடுச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். உடனே திறக்காதீங்க, ஒரு 5 நிமிஷம் கழித்து மூடியை திறங்க. வாவ், நல்ல வாசனை வருது. இப்போ பாருங்கள், சுவையான பன்னீர் பீஸ் புலாவ் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் ஒரு தடவை பன்னீர் பீஸ் புலாவை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.